வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம எயித்து சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஜாகிரபியில் யூனிட் டூ வெதர் அண்ட் கிளைமேட் இந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ லாஸ்ட் கிளாஸில் வெதர்னால் என்னென்னு பார்த்தோம் கிளைமேட்னால் என்னென்னு பார்த்தோம் ஸோ இது இப்போ அதனுடைய கண்டினியூஷன் எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் ஸோ வெதர் அண்டு கிளைமேட்டோட எலமெண்ட்ஸ் முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லலாம் டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் ப்ரெஷர் ஹியூமிடிட்டி

So temperature is one of the key elements of weather and climate. The earth and its atmosphere get heated from the sun through isolation. The degree of heat present in the air is termed as temperature. Apart from sun rays, the heat in air also deepens the atmospheric mass to a small extent.

வரக்கூடிய சேஞ்சஸ்க்கு டெம்பரேச்சருக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது ஸோ எருத்தும் அதை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரோட ஹீட்டு அதாவது சன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டு சன்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் வந்து எர்த்தையும் எர்த்து சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரையும் வந்து ஹீட் பண்ணுது வெப்பம் கொடுக்குது இந்த டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசண்ட் இன் தி ஏர் ஸோ இப்படி ஏரில் ஆயிருக்கு ஆயிருக்கக்கூடிய ஹீட்ட வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம் ஸோ சன்ரேஸ் மட்டும் இல்லாம் அதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் சோ வெப்பமானது புவிய வந்து அடைஞ்சு கதிர்வீச்சு வந்து காலத்தை பொறுத்து புவி வந்து நம்மளுடைய பூமி வந்து வெப்பம் வந்து அதிக அளவில் பெறுது ஸோ இது வந்து இடத்துக்கு இடம் வந்து சேஞ்ச் ஆகும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஹீட் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய ஹீட் வந்து மாறும் ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்தோட ரொட்டேஷன் அண்ட் ரெவால்யூஷன் ஸோ வென் இட் ரொட்டேட் இட் செல்ஃப் ஸோ பூமி தன்னை தானே சுற்றிக்கிறது ரொட்டேட்டுன்னு அப்படி சொல்லுவோம் தன்னை சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றிட்டு வரத ரெவால்யூஷன் அப்படின்னு சொல்லும் ஸோ எர்த்தோட அந்த சுற்றுவற்ற பாதையில் வந்து எர்த் சுற்றி வர்றப்ப இது நம்மளுடைய டெம்ப்ரேச்சர் வந்து டிஃபர் ஆகும் தி டெம்ப்ரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் தி லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி தி ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன் கண்டென்சேஷன் அண்ட் ப்ரிசிபிட்டேஷன் ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து எது எதுலெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ஈரப்பதம் அண்ட் தென் ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன் ஸோ எந்த அளவுக்கு வந்து ஆவியாகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை எவாப்ரேட் அப்படின்னு சொல்லணும் அந்த இது அண்ட் தென் மழை பெய்யறது அண்ட் தென் அது வந்து மெருடியும் ப்ரிஷிப்டேஷன் ப்ரிஷிப்டேஷன் மழை பெய்யுறது அண்ட் தென் கண்டென்சேஷன் ஏர் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் இது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகும்

அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் கண்டெக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது ரேடியேஷன் அப்படின்னாக்கா வெப்ப கதிர்வீச்சு கண்டெக்ஷன் அப்படின்னாக்கா வெப்ப கடத்தல் கன்வெக்ஷன் அப்படின்னாக்கா வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய எர்த்தோட அட்மாஸ்பியரை வந்து ஹீட் பண்ணுது சூரியன் இருந்து வர அந்த கதிர்வீச்சினால ஹீட் ஆகுது ஸோ அதனால தான் வந்து வெப்பம் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதான் வந்து டெரிஸ்டேஷியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க டெம்பரேச்சர் வேர் இஸ் போத் ஹரிசோண்டலி அண்ட் வெர்டிகலி டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் ஹைட் இஸ் நோன் அஸ் லேப்ஸ் ரேட் விச் ஈஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் பர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இன் ட்ரோப்போஸ்பியர் ஸோ டெம்ப்ரேச்சர் வந்து ஹர்சண்டலாகவும் சேஞ்ச் ஆகும் அண்ட் தென் வெர்டிக்கலாகவும் சேஞ்ச் ஆகும் டெம்பரேச்சர் குறையிறத வந்து அதை ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப டெம்ப்ரேச்சர் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ஒவ்வொரு தௌசண்ட் மீட்டருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து ட்ரோப்போஸ்பியரில் Factors affecting the distribution of temperature. So Veppa Parala, Veppa paravale Thermonika Kudia, Karan Eagle in Latitude, altitude, nature of land, ocean, currents, prevailing winds, slope, shelter, and distance from the sea, natural vegetation and soil are the major factors which affect the distribution of temperature. ஸோ டெம்பரேச்சர் வந்து ஒரே சீராக ஏன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சில முக்கிய காரணங்கள் சொல்கிறாங்க அது எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாட்டிட்யூடு லேட்டிட்யூடு அப்படின்னாக்கா அச்சக ரேகை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல அதுதான் அண்ட் தென் ஆல்டிடியூடு அப்படின்னாக்கா உயரம் அண்ட் தென் நேச்சர் ஆஃப் லேண்ட் நம்மளுடைய நிலத்தோட தன்மை அண்ட் தென் ஓஷன் கரண்ட்ஸ் கடல் நீரோட்டம் அண்ட் தென் ப்ரிவிலிங் வின்ஸ் அதாவது காற்று வீச காற்று வீசுறது அண்ட் தென் ஸ்லோப்பு நிலச்சரிவுகள் ஷெல்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சி ஸோ நாம் இருக்கக்கூடிய இடமும் அண்ட் தென் அதில் இருந்து கடல் தள்ளி இருக்கக்கூடிய தூரமும் இதெல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்ப்ரேச்சருக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் இந்த டேப்லெட் காலம் பாருங்கள் நோ distribution of weather elements are shown by means of isolines on maps isolines are those which join the place of equal values isolines are given different names based on the weather element they represent so nilavare padangal apni nama solvo. so வெதரை பத்தி கால்குலேட் பண்ணுறவங்க வந்து இந்த மேப்பை வச்சு தான் ஐசோலைன்ஸ் ஆன் மேப்ஸ் அதை வச்சு தான் வந்து சொல்லுவாங்க இதை வந்து சம அளவு கோட்டு வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க சம அளவு கோட்டு வரைபடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா இடமும் சமமாக இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த கோட்டில் வந்து வானிலை கூறுகள் வந்து அடிப்படையாக கொண்டு அதனுடைய அளவு கோடுகள் வந்து வேறு வேறு பெயர் பேரில் வந்து சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோ தேம் ஸோ ஐசோதேம் அப்படின்னாக்கா அங்கே வந்து ஈக்குவல் டெம்ப்ரேச்சர் டெம்ப்ரேச்சர் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஐசோ க்ரீம் அப்படின்ற பிளேஸில் வந்து ஈக்குவல் லோவஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஃபார் ஸ்பெசிஃபைட் பீரியட் ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும் மற்ற சமயம் வந்து ஈக்குவலாக அப்படிங்கிற ஐசோ ஹில் அப்படிங்கிறது ஈக்குவல் ஷன்சைன் அங்கே சூரிய வெளிச்சம் வந்து சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஐசோல் பார் அப்படிங்கிறது ஈக்குவல் ப்ரெஷர் டெண்டன்சி ஷோயிங் சிமிலர் சேஞ்சஸ் ஓவர் எ கிவ் டைம் ஸோ காற்றழுத்தம் வந்து சமமாக இருக்கும் அண்ட் தென் அந்த கோட்டில் மட்டும் மாறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐசோபார் அப்படின்னாக்கா ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஸோ அங்கே காற்றழுத்தம் வந்து ஒரே சமமாக இருக்கும் அண்ட் தென் ஐசோ ஹைட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அங்கே வந்து மழை பொழிவு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தென் மெஷரிங் டெம்பரேச்சர் The temperature of a unit volume of air at a given time is measured in scales like Celsius, Fahrenheit, and Kelvin. Metrologists measure the temperature by the thermometer, Stevenson screen, and minimum and maximum thermometer. The energy received by the Earth through isolation is lost by outgoing radiation. Atmosphere is mainly heated by outgoing radiation from 2 to 4 pm. So, the maximum temperature is recorded between 2 and 4 pm regularly, and minimum temperature is recorded around 4 a.m. before sunrise. ஸோ டெம்பரேச்சரை வந்து நம்ம யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர் தான் ஏரில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம் ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸு கொண்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் ஃபேரன் ஹீட் அண்டு கெல்வின் இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெம்ப்ரேச்சரை மெஷர் பண்ணுறோம் அண்ட் தென் டெர் மெட்ரோலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டெம்ப்ரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டெவன்சன் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் மினிமம் அண்டு மேக்ஸிமம் தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ எனர்ஜி ரிசீவ் பை ஸோ எத்துக்கு வந்து நம்மளுடைய வெப்பம் வெளியேறுதில்லை சூரிய கதிர்லேருந்து புவி பெறுகின்ற வெப்ப ஆற்றலானது வெளியேறுகின்ற புவி கதிர் வீசுனால இழக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்மளுடைய அட்மாஸ்பியரில் வந்து ஹீட் வந்து அவுட் கோயிங் டைம் பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து டெம்ப்ரேச்சர் வந்து எப்பயுமே மெஷர் பண்ணுவாங்க அது வந்து ரெகுலர் அண்டு மினிமம் டெம் மேக்ஸிமம் டெம்ப்ரேச்சராக இருக்கும் அண்ட் தென் மினிமம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சூரியன் உதயம் ஆவறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஃபோர் ஏஎம் அரௌண்ட் ஃபோர் ஏஎம் அந்த டைமில் வந்து மெஷர் பண்ணுறது வந்து மினிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் மீன் டெம்பரேச்சர் ஸோ மீன் டெம்பரேச்சர் அப்படின்னாக்கா வெப்பநிலை வீச்சு அப்படிங்கிறது தி ஆவரேஜ் அண்டு மேக் தி ஆவரேஜ் ஆஃப் மேக்சிமம் அண்டு மினிமம் டெம்பரேச்சர்ஸ் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் இஸ் கால்ட் மீன் டெய்லி டெம்பரேச்சர் டைரூரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி மேக்சிமம் அண்டு மினிமம் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் எ டே

மேக்சிமம் அண்டு மினிமம் டெம்பரேச்சரை வந்து யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க இதே வந்து டைரூரல் டெம்பரேச்சர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைரல் ரேஞ்ச் டெம்பரேச்சர் அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்சிமம் டெம்பரேச்சருக்கும் மினிமம் டெம்பரேச்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுதான் வந்து டைரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்தோட டெம்பரேச்சரை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்திருக்குதோ அதை எடுத்துக்குவாங்க அண்ட் தென் அதே வருஷத்தில் லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்துருக்கிற மந்த் எடுத்துக்குவாங்க அதை வச்சு ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஷோன் பை மீன்ஸ் ஆஃப் ஐசோ தேம்ஸ் ஸோ ஐசோ தேம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஸோ இமேஜினரி லைன்ஸ் தான் அது அது வந்து சேம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணும் So, this is the isotherms. the base pan, temperatures when they calculate And then add the heat zones of the earth. So, earth or heat zones. The fact that the earth is spherical in shape result in different parts of the earth getting heated differently. Based on the heat received from the sun, earth is divided into த்ரீ ஹீட் ஜோன்ஸ் தே ஆர் ஸோ ஏர்த் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏர்த்து வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஏர்த்தில் வந்து சன்ரேஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாலோ ஆகும் ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஹீட் ஜோன்ஸை வந்து த்ரீ டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டொராய்ட் ஜோன் அண்ட் தென் டெம்ப்ரேச்சர் ஜோன் அண்ட் தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ்டு ஜோன் ஸோ ஃபஸ்ட்டு டொராய்ட் ஜோன்னால் என்னென்னு பார்க்கலாம் ஸோ டொராய்ட் ஜோன் அப்படின்னாக்கா வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இட் ஈஸ் எ ரீஜியன் பிட்வீன் தி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் எ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிக்கான் திஸ் ரீஜியன் ரிசீவ்ஸ் தி டேரக்ட் ரேஸ் ஆஃப் தி சன் அண்ட் கெட்ஸ் தி மேக்சிமம் ஹீட் ஃப்ரம் தி சன் திஸ் ஜோன் நோன் அஸ் ஆர் ஆரியட் ட்ராபிக்கல் ஜோனு ஸோ டொரைட் ஜோன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீன் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஸோ தமிழில் சொன்னோம்னா கடக ரேகை மர மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாவை தான் வந்து டொரைட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரீஜனில் வந்து சன்ரைஸ் வந்து டேரக்டாக ஃபாலோ ஆகும் ஸோ அங்கே வந்து டெம்ப்ரேச்சர் வந்து எப்பயுமே ஹையாக தான் இருக்கும் அவங்க வந்து மேக்ஸிமம் ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த ரீஜியன் வந்து டொரைட் ஆர் ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இந்தியாவில் கூட ஃபா இந்த டொரேட் ஜோன் வந்து இருக்குது டெம்ப்ரேட் ஜோன் டெம்ப்ரேட் ஜோன் அப்படின்னாக்கா மித வெப்ப மண்டலம் ஸோ இங்கே வந்து ரொம்ப அதிகமாகவும் ஹீட் இருக்காது ரொம்ப கம்மியாகவும் ஹீட் இருக்காது நார்மலான ஹீட் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சு திஸ் ஜோன் லைஸ் பிட்வீன் தி ட்ராபிக் ஆஃப் கேன்சர்

ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ஆர்டிக் சர்க்கிள்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து இந்த டெம்ப்ரேச் சோனு அண்ட் தென் நார்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் தென் இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அண்ட் தென் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் ஆர்டிக் சர்க்கிளுக்கு நடுவில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும் இந்த டெம்ப்ரேச் சோன்னு இந்த சோனில் வந்து சன்ரைஸ் வந்து ஸ்லாண்டிங்காக தான் ஃபாலோ ஆகும் ஸோ அதனால் இங்கே வந்து மீடியமான டெம்ப்ரேச்சர் தான் வந்து ஃபா இருக்கும் ஸோ போல்ஸை டூ வர்ஸ் பண்ணி போகிறப்ப வந்து டெம்ப்ரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து மாட்ரேட் டெம்ப்ரேச்சர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லை பாருங்க சென்ட்ரலில் ஆரேஞ்ச் கலரில் இருக்கிறது வந்து டொரைட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் தென் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் நடுவில் வந்து ஈக்வேட்டர் இருக்கும் ஸோ இந்த ஏரியாலலாம் வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள் இருக்கும் அது வந்து டெம்ப்ரேட் ஜோன் ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் தென் அண்டார்டிக் சர்க்கிள் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ஆர்டிக் சர்க்கிள் வரைக்கும் டெம்ப்ரேட் ஜோனு அதே மாதிரி கீழே வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்டிக் சர்க்கிள் வரைக்கும் டெம்ப்ரேட் ஜோனு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிமைனிங் பிளேஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ்டு ஜோன் அங்கே வந்து டெம்ப்ரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஜீரோ

ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் தென் நார்த் போல் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரீஜியனும் அண்ட் தென் அண்டார்டிக் சர்க்கிள் அண்ட் தென் சவுத் போலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரீஜியனையும் வந்து ஃப்ரீஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஜோனில் இந்த ஜோனை வந்து போலார் ரீஜியனும் கூட சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும் அண்ட் தென் இயர் ஃபுல்லாக இங்கே வந்து ரொம்ப லோவாக இருக்கும் சம் ஆஃப் தி ப்ளேசஸ் வந்து ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆயிருக்கும் அண்ட் தென் டுயூன் Highest temperature ever record. So highest temperature when the younger record. The highest temperature ever recorded on the earth is 56.7 degrees Celsius, that is 134 Fahrenheit. It was recorded on 10th July 1913 at Greenland Ranch of Death Valley, California, US. ஸோ இருக்கலையே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ஆனது அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் டிகிரி செல்சியஸ் இதே ஃபேரன் ஹீட்டில் சொல்லணும்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் டிகிரி ஃபேரன் ஹீட் ஸோ இது ரெக்கார்டான டேட் பார்த்தீங்கன்னா டென்த்து ஜூலை தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் எந்த பிளேஸ்லேன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்ட் பிரான்ச்சி ஆஃப் டெத் வேலி அப்படின்ற ஒரு பிளேஸ் கலிஃபோர்னியா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு இடம் Lowest temperature ever recorded. So here is the lowest temperature record on a place. The lowest temperature ever recorded on the earth is minus 89.2 degrees Celsius. That is minus 128.6 degree Fahrenheit. It was recorded on 21st July 1983 at Soviet Voskhod station in Antarctica. ஸோ இருக்கலயே லோவஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்டான பிளேஸ் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா சாரி ரெக்கார்டான டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட்டி நைன் பாயிண்ட் டூ டிகிரி செல்சியஸ் ஃபேரன் ஹீட்டில் இப்போ சொன்னோம்னா மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரன் ஹீட் ஸோ இது எங்கே ரெக்கார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜூலை தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ அந்த இயரில் சோவிட் வாஸ்கா ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு பிளேஸில் ரெக்கார்ட் ரெக்கார்டானிச்சு அடுத்து ரெயின்ஃபால் ஸோ ரெயின்ஃபால் அப்படின்னாக்கா நமக்கு வரக்கூடிய மழை பொழிவு தான் வந்து நம்ம ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் ரெயின் இஸ் எ லிக்விட் வாட்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ட்ராப்லேட்ஸ் தட் ஹவ் கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஃப்ரம் அட்மாஸ்பியரிக் வாட்டர் வேப்பர் அண்ட் தென் பிகம் ஹெவி என்னஃப் டு ஃபால் அண்டர் கிராவிட்டி Rain is a major component of the water cycle and is responsible for depositing most of the fresh water on the earth. It is the source of water for all purpose. There is a close relationship between the temperature and the rainfall distribution. Generally rainfall is high in the equatorial region and decreases gradually towards poles. Rainfall is measured by rain cage. ஸோ ரெயின் அப்படிங்கிறது ஒரு வாட்டரோட லிக்விட் ஃபார்மேட்டு தான் ஸோ இது வந்து நீர் துளிகள் மலை துளிகள் ட்ராப்லேட்ஸு துளி துளியாக இருக்கும் ஸோ இது வந்து அட்மாஸ்பியரிக் வாட்டரை வாட்ரு வேப்பரை வந்து நீராவி ஆக்கி அது வந்து மேகமாக உருமாறி அண்ட் தென் கிராவிட்டி கிராவிட்டினால் நமக்கு மெறுடியும் மழையாக பெய்கிறதா தான் வந்து மலை ரெயின்ஃபாலு ஸோ ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரெயின் நம்மள நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஸோ இது வந்து மேஜர் காம்பளைனால் வாட்டர் சைக்கிள் ஸோ வாட்டர் சைக்கிள் வந்து ரெகுலராக நடக்கிறதுனால தான் நமக்கு வந்து மலை வந்து ரெகுலராக இருக்குது அண்ட் தென் இந்த மாதிரி வரக்கூடிய மலைகள் எல்லாம் வந்து பூமியோட ஃப்ரெஷ் வாட்டராக வந்து மாறுது அண்ட் தென் இது வந்து நம்மளுடைய எல்லா தேவைகளுக்குமான நீரும் இதுதான் ஸோ இந்த டெம்பரேச்சருக்கும் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எப்பயுமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஈக்குட்டோரியல் ரீஜன் அதாவது ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மலைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நார்த் போல் அண்ட் சவுத் போல் அதை நெருங்கக்கூடிய பகுதிகளில் மலைப்பொழிவு ரொம்பவே குறைவாக இருக்கும் ரெயின்ஃபால் வந்து எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் கேஜ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க ஸோ ஏர் ப்ரெஷர் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்க்ரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்